எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் உங்கள் கணவன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த ஆடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த சேனல் ஆரம்பித்து கரெக்டாக 10 மாதம் ஆகுது. இந்த 10 மாதத்தில் வந்து நீங்கள் வந்து 50,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண வச்சுருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் கணவன் எங்கே இருக்கிறான். இந்த ஆடியோ வந்து முழுக்க முழுக்க வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு மட்டும்தான். ஏன் வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்கள் கணவனை எந்த இடத்துல நீங்கள் பார்க்க போகிறீங்க, அப்படின்னா யார் மூலமா நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் வந்து நான் சொல்ல போகிறேனே தவிர, உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறது இல்லை. புரியுதுங்களா? இங்கே நான் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் வந்து ஒரு அசம்ஷன் தான், ஒரு வந்து ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் தான். அதாவது எந்த ஒரு ஜோதிடராலையும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து கொடுக்க முடியுமே தவிர, இதுதான் நடக்கும், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஜோதிடராலையும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அவர் ஜோதிடரே கிடையாது. புரியுதுங்களா? சரி, உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பெண்களுடைய ஜாதகத்தில் சந்திர லக்னம் அப்படின்னு சொல்லுவோம். சந்திரன் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் வந்து முதல் வீடு. புரியுதுங்களா? ஸோ சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் நம்ம வந்து பார்க்கணும். சரிங்க சார், யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு வந்து கலஸ்திரக்காரகன் யார் அப்படின்னு சொல்லுங்க. கலஸ்திரக்காரகன் என்னமோ வந்து சுக்கரன் தான், ஆனால் பெண்களுக்கு வந்து செவ்வாயை தான் வந்து மெயினாக வந்து பார்க்கணும், கணவனை பற்றி சொல்லணும் அப்படின்னா. புரியுதுங்களா? இப்போது சிம்ம லக்னம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சார்ட்டை பாருங்கள், சிம்ம லக்னம்னு எடுத்துங்க. சந்திரன் வந்து இவங்க வந்து மீன ராசி அப்படின்னா சந்திரன் இருக்கக்கூடிய இடம் தான் ஒன்று. அப்போது செவ்வாய் எந்த இடத்துல இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த கணவரை வந்து எந்த இடத்துல சந்திப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ உங்கள் சார்ட்டில் சந்திர லக்னம் அப்படின்னு சந்திரன் எங்கே இருக்கோ அதுதான் ஒன்றுங்க. புரியுதுங்களா? ஸோ சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து உங்களுக்கு செவ்வாய் இருந்தால், அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய இடம் ஒன்று, அதே இடத்துல வந்து செவ்வாய் இருந்தால், அந்த கணவன் நிச்சயமாக உங்கள தேடி வந்து உங்களை விரும்புகிறதா கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுவார். அவரை தான் வந்து நீங்கள் திருமணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. புரியுதுங்களா? அந்த பர்சனே வந்து உங்ககிட்ட வருவாருங்க. நீங்கள் போய் அவரை தேடி போகணுங்கிற அவசியம் கிடையாது, அவரே வந்து உங்களை தேடி வருவார். புரியுதுங்களா? இப்போது இரண்டாம் இடம், அதாவது சந்திரனுக்கு இரண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்தால், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலயமா அவர் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆவார். அப்படி இல்லைனா உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க மூலயமா வந்து அவரை நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியும் இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், அதாவது உங்களுடைய பொருளாதாரத்தில் வந்து சில பிரச்சனைகள் வரும்பொழுது அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நபராக வந்து அவர் வருவதற்கு வந்து வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? சந்திரன் லக்னத்துக்கு, அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு மூன்றாம் இடத்தில் வந்து செவ்வாய் இருந்தால், மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து இளைய சகோதரனை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ இளைய சகோதரர் மூலயமா, அதாவது உங்களுடைய தம்பி, உங்களுடைய தங்கச்சி, இவங்க மூலயமா வந்து நீங்கள் அந்த நபரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா உங்களுடைய ஸ்கூல் டேஸில் வந்து அவரை பார்க்கறதுக்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்குது. அப்படி இல்லைனா உங்களுடைய ட்ராவல் டைம், நீங்கள் ட்ராவல் பண்ணும் போது அவரை நீங்கள் சந்திச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அடுத்து நான்காம் இடம், உங்கள் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான்காம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அவர் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் மூலயமா தான் வந்து நீங்கள் அவரை பார்ப்பீங்க. குறிப்பாக வந்து உங்களுடைய அம்மா மூலயமா தான் வந்து அந்த நபரை வந்து நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா நீர்நிலை சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆறு, குளம், ஏரி, எப்படிப்பட்ட ஒரு இடமா இருந்தாலும் சரி, அது வந்து நீர்நிலை சம்பந்தமான இடமா இருக்கணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் அவரை பார்க்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்து ஐந்தாம் இடம், அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஐந்தாம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்தால், ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது காதலை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த நபரை வந்து நீங்கள் விரும்பி அவரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடியவராக இருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து உங்கள் மாமா பையனாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், என்ன மாதிரி யாராவது ஒரு அஸ்ட்ராலஜர் சொல்லி அவரை நீங்கள் திருமணம் பண்ணவராக இருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஏதாவது பொழுதுபோக்குக்காக நீங்கள் போன இடத்துல வந்து அவரை நீங்கள் வந்து சந்திச்சதாக இருக்கலாம், சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஆறாம் இடம், ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து ருணரோகஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது வந்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ருட்டீனாக செய்யக்கூடிய இடம், அதாவது ருட்டீனாக உங்களோட ஹாபி, உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை செய்யும் போது அந்த இடத்துல நீங்கள் சந்திக்கலாம் அவரை. அப்படி இல்லைனா வந்து ருட்டீனாக செய்யக்கூடிய வேலை, நீங்கள் ஜாகிங் போகிற இடத்துல நீங்கள் அவரை மீட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஜிம்முக்கு போகிற இடத்துல அவரை மீட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து வேறு என்ன சொல்லலாம், நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல் போகிறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம். அதாவது நீங்கள் ருட்டீனாக பண்ணக்கூடிய ஒர்க் அந்த இடத்துல வந்து நீங்கள் அவரை மீட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இவர் வந்து உங்கள் மாமா பையனாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. புரியுதுங்களா? அடுத்து சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏழாம் இடம், ஏழாம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்தால் நீங்கள் வந்து அவரை மீட் பண்ணது வந்து ஒரு ஃபார்மலான ஒரு மீட்டிங்காக இருக்கும். மேட்ரிமோனியில் வந்து அவரை பார்க்கறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த நபர் வந்து அப்ராட்லேருந்து வருவதற்கும் வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அப்படி இல்லைன்னா வந்து இந்த சோஷியல் மீடியாஸ் நிறைய ஆன்லைன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அது மூலயமாவும் நீங்கள் அவர் வந்து சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து உங்கள் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு எட்டாம் இடத்துல வந்து
உங்கள் செவ்வாய் இருக்குன்னு நினச்சிக்கிங்களேன், அந்த நபரை நிச்சயமாக வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் தாங்க நீங்கள் சந்திச்சிருக்கணும். அதாவது அந்த நபரை நீங்கள் அந்த இடத்துல எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, ஆனால் அந்த இடத்துல வந்து அவர் வந்திருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவர் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சந்தித்த நபரை தான் நீங்கள் வந்து திருமணமும் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எட்டாம் இடத்துல மட்டும் செவ்வாய் இருந்தால் அந்த நபரை வந்து நீங்கள் மீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சே இருக்க மாட்டீங்க, ஆனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் மீட் பண்ண நபரை தான் நீங்கள் வந்து திருமணமும் செஞ்சுருப்பீங்க. புரியுதுங்களா? அடுத்து சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்காக போன இடத்துல அவரை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அவர் கண்டிப்பாக வந்து உங்களோட ட்ரீம் பாயாக இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். புரியுதுங்களா? அதே போல் வந்து ஏதாவது ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி மூலமாக இருக்கலாம், இல்லை காது குத்தாக இருக்கலாம், இல்லை வீடு கிரகப்பிரவேசமாக இருக்கலாம், அப்படின்னா ஒரு மஞ்சள் நீராட்டு விழாவாக இருக்கலாம். ஏதாவது ஒரு மங்களகரமான ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் போகும்பொழுது அந்த இடத்துல வந்து அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்து சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அவர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஒரு உங்கள் அப்பா மூலியமாக அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா ஒரு பெரிய மனிதர் மூலியமாக அவரை நீங்கள் சந்திக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். புரியுதுங்களா? அடுத்து சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு பதினோராம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் பதினோராம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய மூத்த சகோதரரை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய அண்ணன், உங்களுடைய அக்கா, அவங்க மூலிமா வந்து அவரை சந்திக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அப்படி இல்லைனா வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு, உங்களோட ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு, அவர் மூலிமா நீங்கள் சந்திக்கிறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எப்படி ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்டவரை தான் நீங்கள் அவரை பார்ப்பீங்க, அப்படிப்பட்டவரை தான் கல்யாணமும் பண்ணுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். புரியுதுங்களா? அடுத்து சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த நபரை நீங்கள் வந்து மேட்ரிமோனியில் சந்திக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய இடத்துல வந்து அவரை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மன அமைதிக்காக நீங்கள் போன இடத்துல அவரை சந்திக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. புரியுதுங்களா? இங்கே நான் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் தான், இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது, ஆனால் இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் திருமணம் எப்பொழுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்கிட்ட உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா பின்னாடி ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோடய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், தாராளமாக உங்கள் டீட்டெயில்ஸ் எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக எனக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நிச்சயமாக வந்து ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் படித்து நிச்சயமாக வந்து அதுக்கு பதிலளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.